வணக்கம் ஃப்ரெண்ட், சுக்லா விச்சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கோதுமை ரவை வச்சு ஒரு ரவை பொங்கல் செய்ய போகிறோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரவா பொங்கல் செய்கிறதுக்காக குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி, காய்ந்த திராட்சை 2 ஆட் பண்ணி அதை கொஞ்சம் வறுத்துடலாம், வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் வந்து அதே குக்கரில் தேவைப்பட்ட 1 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். இப்போ வந்து 1 கப் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணி 5-7 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ரவையை நம்ம வறுத்துடலாங்க. ரவையோட கலர் லைட்டாக மாறும், அந்தளவுக்கு வறுத்துடலாம். இப்போ கோதுமை ரவை நல்லா வறுபட்டுருச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். 1 கப்பு ரவைக்கு வந்து நான் வந்து 3 கப் தண்ணி விடுறேங்க. தண்ணி விட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டு நாம் குக்கரை மூடி வச்சிடலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1-2 விசில் வச்சு எடுத்து பார்க்கலாங்க. இப்போ ரவை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ரவை நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா கலரி விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 கப் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்த்து நம்ம நல்லா அது கூட சேர்த்து கலரி விட்டுடலாம். இப்படி கலரும் போதே நம்மளுக்கு நல்லா உருகி வந்துடும் வெல்லம். பாருங்கள், நல்லா உருகி வந்துருச்சு. இதெல்லாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யணும். நெக்ஸ்ட் வந்து 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து 1 பிஞ்ச் அளவு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொங்கல் டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுடைய ரவா பொங்கல் நல்லா கலர் விட்டுடலாம். இப்போ வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை அதை ஆட் பண்ணி கூடவே 1 ஸ்பூன் நெய் விட்டுடலாங்க. நெய் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக விட்டுடலாம். இப்போ நல்லா கலர் விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு ரவா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.